கிளாஸ் ரூம் தமிழ் திறனுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி சிகிரியா. இந்த சிகிரியா பற்றிய பாடப்பகுதியானது இரு பகுதிகளாக வெளியிடப்பட உள்ளது. முதலாவது வீடியோவிலே சிகிரியாவின் கட்டிட அம்சங்கள் பற்றியும், இரண்டாவது வீடியோவிலே சிகிரியாவின் ஓவியங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, இப்பாடப்பகுதிகளானது காப்போதா சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் சித்திரபாடம் கேட்கும் மாணவர்களுக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பாடப்பிறப்பாக அமைய இருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பொழுதுதான் பாடப்பகுதிகளை முழுமையாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, நாம் இப்பொழுது பாடத்துக்கு செல்வோம். சிகிரியா. சிகிரியா இலங்கை திருநாட்டில் இணையற்ற கலை பாரம்பரியத்துடன் கூடிய ஒரு புராதன இடங்களில் ஒன்றாக இந்த சிகிரியா குன்று விளங்குகின்றது. இது மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள இனாமலுவ கோரளையில் அமைந்துள்ளது. இயற்கையாக அமைந்த இச்சிகிரியா குன்றானது கிட்டத்தட்ட 600 அடி உயரமானதாக காணப்படுகின்றது. இக்குன்றிற்கு சிகிரியா என பெயர் பெற 2 காரணங்களை கூறலாம். 1, இந்த சிகிரியா குன்றினை தூரத்திலிருந்து பார்க்கும்போது சிங்கம் ஒன்று அமர்ந்திருப்பதைப் போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும். 2, சிகிரியா குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள நுழைவாயிலின் இருபுறமும் சிங்கங்களின் பாதங்கள் காணப்படுகின்றது. இதனால் இதனை சிங்ககிரி எனவும் சிககிரி எனவும் அழைப்பார்கள். பார்ப்பவர்கள் மனதை கவரும் வகையில் அழகிய சூழலில் தனியாக நிமிர்ந்து நிற்கும் இந்த சிகிரியா குன்றானது ஆசியாவின் மிக முக்கியமான தொல்பொருள் சார்ந்த இடங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இதனால் 1982 ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பால் உலக அருஞ்செல்வமாக சிகிரியா பிரகடனப்படுத்தப்பட்டது. சிகிரியா கோட்டையானது கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில், அதாவது கிறிஸ்துக்கு பின் 477 தொடக்கம் 495 வரையான காலப்பகுதியில் காசியப்ப மன்னனின் இராசதானியாகவும் கோட்டையாகவும் நிர்மாணிக்கப்பட்டதாக மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்றது. எனினும் சிகிரியாவின் வரலாறு அதனை விடவும் மிகவும் பழமையான வரலாற்றை கொண்டது என்பதற்கு குன்றின் அடிவாரத்திலும் அதனை சூழ்ந்த பிரதேசங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பிராமி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுக்களின் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. இக்கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இங்கு கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சிகிரியாவை சுற்றி குடியிருப்புகளும் சிரியா குன்றை சுற்றி வர உள்ள சரிவுகளில் பௌத்த துறவிகளின் வாழ்விடங்களும் இருந்துள்ளது என அறிய முடிகின்றது. எனினும் பௌத்த வரலாற்று நூலான மகாவம்சத்தில் இதன் வரலாறு கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு தொடக்கமே எழுதப்பட்டுள்ளது. பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் காடு மண்டி கிடந்த சிகிரியாவை பிரித்தானிய தளபதியான மேஜர் ஜோனத்தான் போப்ஸ் என்பவர் கண்டுபிடித்தார். பின்னர் பிரித்தானியரால் ஆய்வு செய்யப்பட்டு 1831 முதன் முதலாக சிகிரியா பற்றிய எழுத்து மூலமான பதிவுகள் செய்யப்பட்டது. பிற்காலத்தில் வந்த ஆங்கிலேயரான HCP Bell இவ்விடத்தை தொல்பொருள் அகழ்விடமாக்கி அதன் சிறப்புகளை ஆய்வு செய்து வெளிப்படுத்தினார். இந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் போது வெளியிடப்பட்ட தகவல்களுக்கு அமைய சிகிரியாவை நிர்மாணித்த காசியப்ப மன்னன் மிகச்சிறந்த கலையார்வம் மிக்க ஒரு அரசன் என்பது தெளிவாகின்றது. மாணவர்களே, சிகிரியாவானது காசியப்ப மன்னன் தன்னை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக மறைந்து இருப்பதற்கு தெரிவு செய்த இடமே ஆகும். ஆனாலும் ஏறத்தாழ 600 அடி உயரமான இந்த சிகிரியா குன்றின் உச்சியில் அரசனின் அரண்மனையும் அரண்மனை பூங்காவும் அரசுடன் தொடர்புபட்ட கட்டிடங்களும் நீச்சல் தடாகங்கள் காவல் அரண்கள் என்பனவும் மிகவும் வியக்கத்தக்க முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. குன்றின் அடிவாரத்தில் அகழிகள் குளங்கள் பூங்காக்கள் என்பன அமைக்கப்பட்டு மிகவும் கலைவனப்பு மிக்க ஓர் இடமாக சிகிரியா கோட்டை அமைக்கப்பட்டுள்ளதை காணப்படுகின்றது.
மாணவர்களே, குறிப்பாக குன்றின் கீழ்ப்பகுதியில் உள்ள அமைப்புகளை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று கற்பூங்கா, இரண்டு நீர்ப்பூங்கா, மூன்று படிவரிசை பூங்கா என மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலில் கற்பூங்கா என்றால் என்ன என பார்ப்போமானால், இயற்கையாக அமைந்த சிறிய பெரிய கற்பாறைகளை உபயோகித்து அமைக்கப்பட்ட அரச சபை மண்டபங்களும் ஆசனங்களும் கற்பாறை சிங்காசனம், போசனை மண்டபம் என்பன கற்பூங்காவிற்குள் அடங்குகின்றது. அத்துடன் இயற்கையாக அமைந்த கற்பாறைகளை கொண்டு வில்வளவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் கற்பூங்காவுக்குள் அடங்குகின்றது. தென்மேல் ஆசியாவில் பூங்கா வடிவமைப்புகளில் மிகவும் பழமையானதும் சிகிரியா கலைத்தொகுதியின் மிக பழமையான பகுதியாகவும் இந்த கற்பூங்கா அமைப்புகள் உள்ளன. அடுத்து நீர்ப்பூங்கா பற்றி பார்ப்போம். இங்கு நீர்ப்பூங்கா என அழைக்கப்படுவதில் அடங்குவதாக குளங்கள், அகழிகள், நீர்த்தூவிகள் என்பன அடங்குகின்றது. சிகிரியாவை சுற்றியுள்ள நிலப்பகுதியில் குன்றின் கிழக்கும் மேற்கும் மதில்களாலும் அகழிகளாலும் அரண் செய்யப்பட்டிருக்கின்றன. மதிலின் சில பகுதிகள் இன்றும் அழியாமல் இருக்கின்றன. இம்மதில்கள் 30 அடி உயரமுடையன. இங்குள்ள அகழிகள் 14 அடி ஆழமும் 82 அடி அகலமும் கொண்டதாக உள்ளது. இவையாவும் அரண்மனையின் பாதுகாப்புக்காக நிறுவப்பட்டுள்ளது. சுகிரியா குன்றிற்கு செல்லும் பாதையிலும் இந்த நீர்ப்பூங்கா அமைப்புகள் காணப்படுகின்றன. குன்றிற்கு செல்லும் இருபுறமும் தடாகங்களும் அதனுடன் நீர்த்தூவிகள் நீர்க்குமிழிகளாயும் நீர்மலைகளாயும் காட்சி தருகின்றது. இங்கு நீரை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்பாட்டு முறைகள், நீர் வெளியேறு அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை என்பன சிறப்பான ஒரு நீர் வடிகாலமைப்பு நிர்மாணங்களாக காணப்படுகின்றது. அடுத்து மூன்றாவது பகுதியான படிவரிசை பூங்கா பற்றி பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக இது 4 படிவரிசைகளை கொண்டுள்ளது. கருங்கல்லை கொண்டு அமைக்கப்பட்ட இப்படிவரிசைகள் தேய்த்து அழகுபடுத்தப்பட்டிருப்பதால் இவை வெள்ளை கம்பளம் விரித்தாற்போல் உள்ளது. அடுத்து சிரியாவில் உள்ள சிறப்பான ஓர் நிர்மாணிப்பாக காணப்படுவது கண்ணாடி சுவர் ஆகும். ஓவியம் வரைவதற்கு தயார் செய்யப்பட்ட பகுதியாக இந்த கண்ணாடி சுவர் கருதப்படுகின்றது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இங்கு ஓவியங்கள் வரையப்படவில்லை. சிரியாவில் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கும் இச்சுவரானது சூரிய ஒளி படும்போது மிகவும் பளபளப்பாக காணப்படுவதால் கண்ணாடி சுவர் என்று அழைக்கப்படுகின்றது. இக்கண்ணாடி சுவரில் உள்ள விசேட அம்சம் என்னவெனில், உலகின் பல பாகங்களிலிருந்து சிரியாவை பார்வையிட வந்த மக்கள் சிகிரியாவை பார்வையிட்ட பின்னர் சிகிரியா பற்றிய பல்வேறு கருத்துக்களையும் இந்த கண்ணாடி சுவரில் எழுதியுள்ளனர். இவையே கண்ணாடி சுவர் கவிதைகள் என அழைக்கப்படுகின்றது. எனினும் இக்கவிதைகள் அனைத்தும் முற்கால மொழி வழக்கில் எழுதப்பட்டுள்ளதோடு இவை கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுக்கும் 13ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் எழுதப்பட்டுள்ளது. இக்கவிதைகள் மூலம் சிகிரியா பற்றிய பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. இக்கவிதை ஒன்றிலே சிகிரியாவில் 500 பெண் ஓவியங்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கையின் எழுத்தாக்கத்துறை வரலாற்றில் சிறப்பான ஒரு நிர்மாணிப்பாக இந்த கண்ணாடி சுவர் காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, காசியப்ப மன்னன் இந்த சிகிரியா குன்றின் உச்சியில் தனது அழகிய அரண்மனையை நிறுவி அதில் பாதுகாப்பாக தங்கி வாழ்ந்ததற்கான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், இதன் பின் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று காணப்படுகின்றது. அது என்னவென்றால் மாணவர்களே, அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த காசியப்ப மன்னனின் தந்தையான மன்னன் தாதுசேரனுக்கு 2 மனைவிகளும்
மூன்று பிள்ளைகளும் இருந்தன. இதில் தாதுசேன மன்னனின் மூத்த மனைவிக்கு பிறந்த மகனே காசியப்ப மன்னன் ஆவான். இவருடைய இளைய சகோதரன் பெயர் முகலன் ஆவான். இவன் தாதுசேனனின் இரண்டாவது மனைவியான பட்டத்து ராணிக்கு பிறந்த மகனாவான். காசியப்ப மன்னனின் தாய் சாதாரண குடும்பத்து பெண் என்பதால் காசியப்ப மன்னன் மூத்த மகனாக இருந்தும் சிம்மாசனத்துக்கு அருகதையற்றவனாக காணப்பட்டான். இதனால் இரண்டாவது மகன் முகலன் பட்டத்தரசியின் மைந்தன் என்பதால் சிம்மாசனத்துக்கு உரியவனானான். ஆனாலும் சிம்மாசனத்தை கைப்பற்றும் எண்ணத்திலிருந்த காசியப்ப மன்னன் சமயம் பார்த்து தந்தையான தாதுசேனனை சிறையில் தள்ளி சிம்மாசனத்தை கைப்பற்றியதுடன் பின்னர் தந்தையையும் கொன்றான். இதன்பின் தம்பி முகலனையும் ஒழித்து கட்ட முயலும்போது அவன் இந்தியாவுக்கு தப்பியோடினான். தப்பியோடிய தம்பியான முகலன் தென்னிந்தியாவிலிருந்து பெரும் படையோடு வந்து தன்னை எதிர்ப்பானென அஞ்சி அனுராதபுரத்திலிருந்து சிரியாவிற்கு தலைநகரை மாற்றி கொண்டான். இதுவே பாதுகாப்பான இந்த சிரியா குன்றினை தெரிவு செய்வதற்கான காரணமென வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். பின்னர் முகலன் இந்தியாவிலிருந்து படையுடன் வந்து காசியப்பனை எதிர்த்து போர் புரிந்தான். போரின் ஒரு கட்டத்தில் தோற்று விடுவோம் என்று தெரிந்தவுடன் காசியப்பன் தன் வாளால் தன் கழுத்தை தானே வெட்டி தற்கொலை செய்து கொண்டானென கூறப்படுகிறது. இதன் பிறகு முகலனே இலங்கையை அரசாண்டதாக கூறப்படுகிறது. காசியப்பன் சிகிரியா குன்றினை ராசதானியாக தெரிவு செய்ய முன்பே சிகிரியா குன்றின் அடிவாரத்தில் புத்த பிக்குகள் தங்கும் இடமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. காசியப்பன் காலத்தின் பின்பும் தொடர்ந்து அது ஒரு புத்த மடாலயமாக இருந்து வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். சரி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் காசியப்பன் காலத்துக்கு முன்பு இக்குன்றின் அடிவாரத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்த புத்த துறவிகளால் வரையப்பட்ட ஓவியங்களையும் காசியப்பன் காலத்தில் வரையப்பட்ட புகழ்பெற்ற பொன்னுருவ ஓவியங்கள் பற்றியும் அந்த ஓவியங்களை வரைய எவ்வாறு தளம் ஆயத்தம் செய்யப்பட்டது, வர்ணங்களை எவ்வாறு தயாரித்தார்கள், நீண்ட காலம் நிலைத்து நிற்பதற்காக எவ்வாறான நுட்ப முறைகளை பயன்படுத்தி ஓவியங்களை வரைந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கப் போகின்றோம். அடுத்து வரும் வீடியோ சிகிரியா ஓவியங்கள் பற்றிய மிக முக்கியமான பாடப்பிறப்பாக இருப்பதால் தவறாமல் அடுத்து வரும் வீடியோவை பாருங்கள். மாணவர்களே, தொடர்ந்தும் இணைந்திருங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து சிகிரியா ஓவியங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.